இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செப்டம்பர் ஏழாம் தேதி வர்ற விநாயகர் சதுர்த்தி பத்தி தான் பார்க்க போறோம் ஆவணி மாதத்துல வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயகர் அவதரித்ததாக புராணங்கள்ல சொல்லப்படுது சரி வாங்க விநாயகர் சதுர்த்திய எளிய முறையில நாம வீட்டுல எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் சதுர்த்தி திதி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணி ஏழாம் தேதி தான் முடியுது அதனால எந்த நேரம் கரெக்டா நமக்கு வழிபாட்டுக்கு உகந்த நேரம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நாமளுமே குளிச்சுட்டு விநாயகர் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு சில பேர் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலை அதாவது களிமண்ணால் செஞ்ச விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்வாங்க நீங்க அந்த மாதிரி விநாயகர் வாங்கி பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா பால் மட்டுமாவது வச்சு அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறமா எருக்கம்பூ மாலையோ அல்லது அருகம்புல் மாலையோ போட்டு பூஜை பண்ணுங்க நான் சேலையெல்லாம் வாங்கி பண்ணலை வீட்டில் இருக்க விநாயகர் ஃபோட்டோ மட்டும்தான் வச்சு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃபோட்டோக்கும் அருகம்புல் மாலையும் எருக்கம்பூ மாலையும் போட்டு பூஜை பண்ணலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை சுண்டல் அப்பம் அவல் புரி பழங்கள் அப்படின்னு எல்லாமே நெய்வேத்தியமாக படைக்கலாம் முடிஞ்சா சக்கரை பொங்கலும் நைவேத்தியமாக நாம வச்சு வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் எங்கனால செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாமே செய்யறதுக்கு வசதி இல்லை ஆனா நான் விநாயக சதுர்த்தி வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது ஒரு பழம் மட்டுமாவது வாங்கி விநாயகருக்கு படைக்கலாம் வாழைப்பழம் மட்டும் கூட நீங்க வாங்கி விநாயகருக்கு படைச்சு வழிபாடு செய்யலாம் கொஞ்சம் அவல் பொறி மட்டும் வாங்கிக்கோங்க வெத்தலை பாக்கு வாங்கிக்கோங்க போதும் இதை மட்டுமே வச்சு நாம விநாயகரை மனதார வழிபாடு செய்யும்போது போது நமக்கு விநாயகரோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் ஒருவேளை நீங்க விநாயகர் சிலை வாங்கி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் மூணாவது நாளோ அல்லது அஞ்சாவது நாளோ விநாயகரை கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர் நிறையில கரைக்கணும் ஏன் அந்த மாதிரி விநாயகரை நீர்ல கரைக்கிறோம் அப்படின்னா விநாயகர் எப்படி தண்ணியில் கரையிறாரோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் பாவங்களும் கரைஞ்சு போகும் அப்படின்றது நம்பிக்கை ஒருவேளை உங்கள் ஊரில் கரைக்கிறதுக்கான வசதி இல்லை தண்ணி எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலையே ஒரு பக்கெட் நிறையா தண்ணியை வச்சு அதில் விநாயகர் சிலையை கரைச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் அந்த மண்ணை செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க காலில் மிதிப்படாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் விநாயகர் சிலை வாங்கி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா விநாயகர் சிலை உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த மூணு நாளும் அதுக்கு டெய்லியுமே ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்யணும் நெய்வேத்தியம் வைக்க முடியல அப்படின்னாலும் டெய்லியும் தீபாரநாத மட்டுமாவது காட்டி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யும்போது அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சரி விநாயகர் வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டீங்க எந்த நாளில் எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாதம் சதுர்த்தி திதி ஆகஸ்ட் ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் ஏழாம் தேதி முடியுது அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதி பகல் ஒன்று நாற்பத்தெட்டு மணிக்கு துவங்கி செப்டம்பர் ஏழாம் தேதி மூணு முப்பத்தெட்டு மணி வரைக்கும் இருக்கும் ஆனால் சூரிய உதய காலத்தின் போது இருக்கிற சதுர்த்தி தீதியைத்தான் நாம் விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுவோம் அதனால தான் செப்டம்பர் ஏழாம் தேதி நாம் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறோம் சரி ஏழாம் தேதி நாம் விநாயக சதுர்த்தியை கொண்டாடுறோம் எப்போ வேணால் கொண்டாடிக்கலாமா அப்படின்னா இல்லை அன்னைக்கு காலையில் ஒம்பது மணியிலேருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலம் வருது பகல் ஒன்றையிலருந்து மூணு மணி வரைக்கும் எமகண்ட நேரம் வருது அதனால் நாம் செப்டம்பர் ஏழாம் தேதி காலையில் பத்து முப்பத்தஞ்சில் இருந்து ஒன்று இருபத்தஞ்சு மணிக்குள்ள விநாயகர் வழிபாட்டை நாம் செஞ்சு முடிச்சிடணும் நான் சொன்ன இந்த நேரத்தை தவற விடாம உங்கள் வீட்டில் விநாயக சதுர்த்தி வழிபாடை சிறப்பாக செய்யும் போது விநாயகரோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்